தமிழ் தரம் பனிரெண்டு முதுதமிழ் புலவர் மூனா நல்லதம்பி கவிதை கவிதை தலைப்பு பாரதியார் முதுதமிழ் புலவர் மூனா நல்லதம்பி முதுதமிழ் புலவர் மூனா நல்லதம்பி யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டையில் பிறந்தவர் பயிற்றப்பட்ட தமிழ் ஆசிரியர் இளமையிலே கவிபாடும் ஆற்றல் கொண்டவர் கொழும்பு சாகிரா கல்லூரியில் தலைமை தமிழ் பண்டிதராக இருந்தவர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் தமிழ் விரிவுரையாளராகவும் பணியாற்றியவர் சுவைமிகுந்த கவிதைகள் பலவற்றையும் சிறுவர்களுக்கான பாட நூல்களையும் எழுதி வெளியிட்டவர் இலங்கை தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்த சிறப்புக்குரியவர் தமிழ்நாடு திருநெல்வேலி தமிழ்ச்சங்கம் முதுதமிழ் புலவர் என்று விருது வழங்கி கௌரவித்தது சொல் புதிது சுவை புதிது பொருள் புதிது சோதிமிக்க நவகவிதை என்று முழங்கி தமிழ் கவிதை உலகில் புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர் பாரதியார் நவீன தமிழ் கவிதையின் பிதாமகன் என்று அழைக்கப்படுகின்றார் இவரது கவிதைகள் உலகிற்கு புதிய ஒளியினை தருவதாக விளங்குகின்றன தமிழின் மகா கவிகளுள் ஒருவராக போற்றப்படும் பாரதியாரின் கவிதைகளை படித்து திளைத்தமையால் ஏற்பட்ட பரவச நிலையின் வெளிப்பாடாக பாரதியார் என்ற கவிதையை புலவர் மூனா நல்லதம்பி அவர்கள் எழுதியுள்ளார் வெளிப்படுத்தப்பட்ட விடயம் புலவர் மூனா நல்லதம்பி அவர்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மீதும் அவரது பாடல்கள் மீதும் கொண்டிருந்த ஆழமான பக்தியை வெளிப்படுத்துவதே இக்கவிதையில் வெளிப்படுத்தப்பட்ட விடயமாக அமைகின்றது பாரதியார் என்ற கவிதையில் பாரதியாரின் படைப்புகளை மிகச் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கின்றார் புலவர் மூனா நல்லதம்பி அவர்கள் அவ்வகையில் மாணவ செல்வங்களே உங்களிடம் பாரதியார் என்ற இந்த கவிதை தொகுப்பிலிருந்து சில வினாக்கள் உங்களிடம் வினவப்படுகின்றது பாரதி என்றொரு தாமரை பூத்தது பாரத நாடினும் வாவியிலே அதன் சிறிதளாயிரம் சங்கதி போலொளி செய்து விளங்குது பூமியிலே முதலாவது சுருக்க வினா பகுதிக்கான விடையினை நாம் நோக்குவோம் அவ்வகையில் தாமரை மலராக உருவிக்கப்பட்டுள்ளவர் யார் என்ற வினாவுக்குரிய விடை பாரதியார் இதில் வாவியாக உருவிக்கப்பட்டிருப்பது எது என்ற வினாவிற்குரிய விடை பாரத நாடு சீரிதலாக உருவகிக்கப்பட்டிருப்பவை எவை என்ற வினாவிற்குரிய விடை பாரதியினுடைய பாடல்கள் பாரதியின் பாடல்கள் எவ்வாறு விளங்குகின்றன என்பதற்குரிய விடை செங்கதிர் போல் ஒளிபரப்பி விளங்குகின்றன இரண்டாவது வினாவுக்குரிய விடைகளை நோக்குவோம் நறுமலராக குறிப்பிடப்படுபவர் யார் என்ற வினாவிற்குரிய விடை பாரதியார் இதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள கருத்து யாது என்ற வினாவிற்குரிய விடை பாரதியாரின் புகழ் மங்காது நிலைத்து நிற்கும் என்பதாகும் இதில் கையாளப்பட்டுள்ள அணி எது என்ற வினாவிற்குரிய விடை உருவக அணி சாம்பிடுமோ என்பதன் கருத்து வாடிவிடுமோ சந்த மிகுந்திடு சிந்தன வந்த
சாரலருவிகள் போல் விழுந்தே தமிழ் சிந்தையுருக்குது சம்மை பெருக்குது சித்திரம் காட்டுது புத்துயிர் போல். மூன்றாவது வினாவுக்குரிய விடைகளை நோக்குவோம். சந்தம் என்றால் என்ன என்பதற்குரிய விடை ஒலியின் வண்ணம். இப்பாடல் வரியில் வந்துள்ள பொதுமக்கள் சார்பான இலக்கிய வடிவம் யாது என்ற வினாவிற்குரிய விடை சிந்து. இதில் கையாளப்பட்டுள்ள அணி எது என்பதற்குரிய விடை உவமை அணி. பாரதியின் பாடல்கள் எதனை உருக்குவதாகவும் எதனை பெருக்குவதாகவும் உள்ளன என்ற வினாவிற்குரிய விடை உருக்குவது சிந்தை பெருக்குவது செம்மை என்பதாகும். தாமரை காடிது நித்தலும் செந்தமிழ் தன்னரவங்கும் சொரிவது பார் பல காமரு பாவலராகிய வண்டினம் கண்டன மண்டி கழித்திடல் பார். நான்காவது வினாவிற்குரிய விடைகளை நோக்குவோம். தாமரை காடாக குறிப்பிடப்படுவது எவை என்ற வினாவிற்குரிய விடை பாரதியின் பாடல்கள். காமரு என்பதன் பொருள் யாது என்ற வினாவிற்குரிய விடை சோலையை நாடி வருகின்ற பாவலராகிய வண்டினம் என்பது எவ்வகை அணியாகும் என்பதற்குரிய விடை உருவக அணியாகும். கழித்திடல் என்பதன் பொருள் யாது என்ற வினாவிற்குரிய விடை மகிழ்ந்திடல். புத்தம் புதிய சுவையிது முன்னொரு பூக்களும் இச்சுவை தந்ததில்லை மெத்த மெத்த வரிக்குது காதல் சிறக்குது வீரம் பிறக்குது நேரினிலே. ஐந்தாவது வினாவிற்குரிய விடைகளை நோக்குவோம். புத்தம் புதிய சுவையென கூறப்படுவது எது அதுக்குரிய விடை பாரதியின் பாடல்கள் தரும் உணர்வின்பம். பாரதியின் பாடல்கள் எத்தகைய உணர்வுகளை ஏற்படுத்துகின்றன என்பதற்குரிய விடைகளை நோக்கும்போது வெறியை கூட்டுதல் காதல் உணர்ச்சியை தூண்டுதல் வீரம் பிறத்தல் என்ற வகையில் அமைந்துள்ளது. காதல் சிறக்குது என்பதன் பொருள் யாது என்பதற்குரிய விடை காதல் மதிப்படைகின்றது அல்லது சிறப்படைகின்றது என்பதாகும். கவிக்கணி கூட்டிடல் கண்டிடுவாய். ஆறாவது வினாவிற்குரிய விடைகளை நோக்குவோம். ஐவகை நிலங்களுக்குரிய இசை பண்கள் எவை என்பதற்குரிய விடை முல்லைப்பண் குறிஞ்சிப்பண் மருதப்பண் நெய்தல் பண் பாலைப்பண் என்பனவாகும். கவிக்கணி என்பது எவ்வணியாகும் என்பதற்குரிய விடை உருவகணியாகும். பாரதியின் பாடலை பாடும்போது ஏற்படும் மாற்றம் யாது என்ற வினாவிற்குரிய விடை கல்லையும் உருக்கும் ஓசையொலிகள் பிறந்து பாடல்களுக்கு அழகு செய்வதால் மனம் மகிழ்வடைகிறது என்பதாகும். முரன்று என்பதன் பொருள் யாது என்பதற்குரிய விடை ஒலித்து என்பதாகும்.
காடு துறக்குது கோடை தணிக்குது கானல் பறிக்குது கண்ணன் என்றே. ஏழாவது வினாவிற்குரிய விடைகளை நோக்குவோம். இப்பாடல் வரியில் இடம்பெறும் அணி யாது என்ற வினாவிற்குரிய விடை உயர்வு நவிற்சி அணியாகும். பாரதியின் பாடல்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதற்குரிய விடை கோடை தணித்தல், காடு திறத்தல், காணலை அகற்றல் என்பதாகும். இப்பாடல் வரியில் கூறப்பட்டுள்ள கடவுள் யார் என்பதற்குரிய விடை கண்ணன். பிள்ளைகளே, பாரதியார் கண்ணன் மீது மிகுந்த விருப்பமுடையவர். காணல் என்பதன் பொருள் யாது என்ற வினாவிற்குரிய விடை வெப்பம். பின்வரும் வினாக்களுக்கு சரியான விடையின் கீழ் கோடிடுக. சரியான விடையின் கீழ் கோடிடுக என்ற இரண்டாவது வினா கட்டமைப்புக்குரிய விடைகளை நோக்கும்போது வாவி என்பதன் பொருள் யாது என்ற வினாவுக்குரிய சரியான விடை குளம். கூம்பிடுதல் என்ற வினாவிற்குரிய சரியான விடை வாடுதல். செம்மை என்பதன் பொருள் யாது என்ற வினாவிற்குரிய சரியான விடை சிறப்பு. நறு மலர் என்பதன் கருத்து யாது என்ற வினாவிற்குரிய சரியான விடை வாசனை மிக்க மலர். தணித்தல் என்பதன் பொருள் யாது என்ற வினாவிற்குரிய சரியான விடை குறைத்தல். பண் என்பதன் பொருள் யாது என்ற வினாவிற்குரிய சரியான விடை இசை. பின்வரும் வாக்கியங்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளமிடுக. பாரதியார் என்ற கவிதை பாரதியின் சிறப்பினை எடுத்து கூறுகின்றது. இக்கூற்று சரியானது. பாரதியார் பாரத நாடனும் பாவியில் பிறந்த தாமரை மலராக உருவகிக்கப்பட்டுள்ளார். இக்கூற்று சரியானது. பாரதியின் பாடல்கள் தமிழ் உள்ளத்தை உருக்குவன அல்ல என்ற கூற்றானது தவறான கூற்றாகும். பாரதியாரின் பாடல்கள் புத்தம் புதிய சுவையை தருவனவாக உள்ளன. இக்கூற்று சரியானது. பாரதியின் பாடல்களை கேட்டு மாடும் மரங்களும் மயங்குகின்றன என்கின்ற கூற்று சரியானது. பாரதியின் பாடல்கள் கோடை வெப்பத்தை தணிக்கவில்லை என்ற கூற்று தவறானது. பாரதியாரின் பாடல்களை படிப்பதன் மூலம் உயர்ந்த சிந்தனைகளை பெறலாம். இக்கூற்று சரியானது. பாரதியின் பாடல்கள் துன்பத்தை நீக்கக்கூடியன அல்ல என்பது தவறானது.